Hi friends, welcome to Fresh Flavors. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி. இது அவல் லட்டு. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், ரொம்பவே சிம்பிளா ஈஸியா பண்ணிரலாம். இந்த லட்டு எப்படி பண்ணலாம்ன்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அடுப்புல ஒரு கடாயி வச்சுக்கலாம். அதுல 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நான் ஒரு 15 முந்திரி பருப்பு போடுறேன். நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் வரப்பட்டுடுச்சு. இப்போ நான் திராட்சையை சேர்த்துக்கிறேன். இதுல திராட்சை உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ திராட்சையும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் வரப்பட்டுடுச்சு, நல்லா வரப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம இதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காவை சேர்த்துக்கலாம். திருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய். நான் இன்னைக்கு 2 கப் அவல் தான் கணக்கு வச்சிருக்கேன். 1 கப் அவளுக்கு 2 ஸ்பூன் தேங்காவை கணக்கு வச்சுக்கோங்க, அதான் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ தேங்காவும் இதெல்லாம் வரப்பட்டுருச்சு. நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதே கடாயில் நம்ம இந்த கடாயை சுத்தம் பண்ணிட்டு இதே கடாயில் அவல் 2 கப் அவல் எடுத்து வச்சிருந்தாலே அதை நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் சிவப்பு அவல் கூட வேணும்னு எடுத்துக்கலாம். நான் வெள்ளை அவல் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இப்போ அவல் இந்த மாதிரி நல்லா வரப்பட்டுடுச்சு. இதை மிக்சியில் நம்ம வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கணும். அதாவது குறகுறப்பாக பவுடர் பண்ணிக்கணும். பாருங்க, நான் மிக்சியில் குறகரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதோட வெள்ளத்தை சேர்த்துக்கணும். வெள்ளம் வந்து நீங்கள் திக்காக உங்களால் பாகு காய்ச்ச முடிஞ்சு சேர்க்க முடியும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் அது கொஞ்சம் கஷ்டம். இல்லை உங்களுக்கு பவுடரே போடணும்னா நீங்கள் என்ன மாதிரி பவுடரை சேர்த்துக்கோங்க. 2 கப் அவளுக்கு 1.5 கப் வெள்ளம் கணக்கு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 1 கப் போட்டுட்டு தேவைன்னா நீங்கள் திருப்பி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெள்ளத்தோடு இந்த அவளை சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காவையும் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க வசதியாக இருக்கும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டையை வந்து பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கும் போது நல்லா டைட்டாக பிடிங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் மேலோட்டமாக பிடிச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் உடஞ்சி போயிடும். அதனால உருண்டையை பிடிக்கும் போது நல்லா டைட் பண்ணி பிடிச்சி வைங்க. பாருங்க இந்த மாதிரி உருண்டைகளை நான் பிடிச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான், நம்ம சுலபமான சிம்பிளான சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க.